வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவ்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. 7301 பணியிடங்களுக்கு 22,00,000 பேர் போட்டி. தமிழகம் முழுவதும் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் காலை 10 மணி வரை 129,000 தடுப்பூசி போடப்பட்டதாக அறிவிப்பு. மின் கட்டணம் தொடர்பாக அண்ணாமலையுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார். நியூஸ் 18 வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டம். எல்லாரும் சொல்லுவாங்க டிவி சீரியல் தயாரிக்கிறதே பெண்களுக்காகத்தான்னு. அந்த வார்த்தைய பொய்யாக்குங்க. சாதிச்ச பெண்கள் கிட்ட இருந்து சாதிக்கிறது எப்படின்னு கத்துக்கங்க. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வங்கி கணக்குகளை முடக்க கோரி ஓபிஎஸ் கடிதம் எழுதியது குறித்து பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக டெல்லியில் பேட்டி. புதிய குடியரசுத் தலைவராக நாளை காலை பதவியேற்கிறார் திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஏற்பாடு. இலங்கையிலிருந்து வயிற்றில் 746 ரத்தினக்கற்களை கடத்தி வந்தவர் கைது. இனிமா கொடுத்து ரத்தினக்கற்களை எடுத்த அதிகாரிகள். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஆந்திராவின் ஸ்ரீசைலம் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 74,948 கன அடி நீர் வெளியேற்றம். கேரளாவில் முந்திச் செல்ல முயன்ற அரசு பேருந்து உரசியதில் விபத்து. இருசக்கர வாகனத்திலிருந்து விழுந்தவர் சக்கரத்தில் சிக்கி பலி. புலி சாலையை கடப்பதற்காக நிறுத்தப்பட்ட போக்குவரத்து. IFS அதிகாரி வெளியிட்ட வீடியோ வைரல். சர்வதேச அவசர நிலையாக குரங்கு அம்மையை அறிவித்தது உலக சுகாதார நிறுவனம். தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தல்.